Hi, welcome to GK plus GK. So, in this video, we will talk about variables LCM. We will calculate the number. So, in this video, we will calculate the LCM. So, in the video, you can see the video link in the description box. Now, we will talk the video. First, a square b cube c comma a b square c square comma a cube b square c cube. So இது வந்து நமக்கு வந்து நம்பர்ல கொடுக்கல வேரியபிள்ஸ்ல கொடுத்திருக்காங்க. So இந்த வேரியபிள்ஸ்ல இருந்தா நாம எப்படி சால்வ் பண்ணலாம் அதோட எல்சிஎம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்க போறோம். First நீங்க என்ன பண்ணனும்னா எல்சிஎம் நாளே ஹையஸ்ட் பவர் அடுக்கு வந்து கூடுனதா எடுக்கணும் இப்போ வந்து எல்லாமே அடுக்கு அடுக்கா இருக்கு இந்த அடுக்குல வந்து கூடுன அடுக்க நம்ம வந்து செலக்ட் பண்ணனும் அதே மாதிரி இன்னொரு ஹிண்ட் என்னன்னா எல்லா டம்ஸையும் எழுதணும் ஆல் டம்ஸ் கண்டிப்பா எழுதணும் இப்போ இதல வந்து a b c னு மூணு டம் இருக்கு இந்த மூணு டமும் கண்டிப்பா நமக்கு வந்து LCM ல இருக்கணும் அதான் ஆல் டம்ஸ் So, first, we will do a square, then gap b cube, then gap c. Then, second one, a, b square, c square. Then, third one, a cube, b square, c cube. Then, one by one, we will do three numbers. Any, in the moon, in a First one A கடுக்கு 2 இருக்கு A கடுக்கு 1 இருக்கு A கடுக்கு 3 இருக்கு நமக்கு வந்து என்ன சொல்லுகாங்க LCM நாளே ஹையஸ்ட் பவர் சோ A-ய போட்டுட்டு இதுல ஹையஸ்ட் பவர் என்னது 3 அடுத்து B-ய போட்டுட்டு இதுல ஹையஸ்ட் பவர் என்னது 3 C-ய போட்டுட்டு ஹையஸ்ட் பவர் என்னது 3 சோ LCM is A cube B cube C cube புரிஞ்சதா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் 1 by 1 நம்ம வந்து கொடுத்திருக்கிற வேரியபிள்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு எழுதுறோம் எழுதிட்டு LCM னா கிரேட்டஸ்ட் பவர் இருக்கணும் சோ கிரேட்டஸ்ட் பவரை மட்டும் பாத்து பாத்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க 4x square y comma 6 x cube y square comma 3 x y okay ma இதுல வந்து variables இருக்கு numbers இருக்கு so என்ன பண்ணோம் first வந்து 1 by 1 எழுதணும் 4 x square y 6 x cube y square 3 x y first என்ன பண்ணனும்னா இந்த 4 6 3 இதுக்கு வந்து என்ன எடுக்கணும் LCM எடுக்கணும் இந்த 3 லியும் greater number என்னது 6 அப்படிதானா சோ இந்த 6 3 ஆல வகுக்கலாமா வகுக்கலாம் 4 3 2 3 6 ஓகே 4 ஆல வகுக்கலாமா வகுக்க முடியாது அப்ப என்ன பண்ணனும் இதோட 2 மடங்கு என்னது 26 12 6 2 கொண்டு மல்டிப் பண்ணி எழுதிருக்கோம் ஓகேவா 12 இப்ப 12 4 ஆல வகுக்கலாமா 3 4 12 6 ஆல வகுக்கலாமா 2 6 12 அப்போ நம்மளோட LCM என்னது 12 ஓகேவா இனி என்ன பண்ணனும் நம்பர்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து LCM எடுத்தாச்சு அடுத்து வேரியபிள்ஸ் இப்போ x பார்க்கறோம் x எளியாச்சு இதுல கிரேட்டர் வேல்யூ அடுத்து y எழுதுறோம் இதுல greater value 2 அப்ப LCM என்னது 12 x cube y square இதான் அதோட LCM ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாப்போம் third problem a cube b square comma
ABC. பாருங்க, A cube, B square, அடுத்து ABC. ஓகேவா? இப்போ, first A எழுதுறோம். Aல greater power வந்து 3. அடுத்து B எழுதுறோம். Bல greater power வந்து 2. C எழுதுறதுக்கு இங்க வந்து C இல்ல. மேல C இல்ல, கீழ C இருக்கு. நமக்கு வந்து நம்ம பார்த்த ஹிஞ்ச் படி ஆல் டேர்ம்ஸ் கண்டிப்பா எழுதணும். என்ன டேர்ம் இருந்தாலும் எழுதணும். ஸோ இதுல நமக்கு வந்து ஏ இருக்கு, பி இருக்கு, ஒரு வேரியபிள்ல சி இல்ல, இன்னொரு வேரியபிள்ல சி இருக்கு. அப்ப சிய கண்டிப்பா நம்ம எழுதணும். அப்ப எல்சிஎம் ஏ கியூப் பி ஸ்கொயர் சி. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, ஃபோர்த் ஒன். 4 பி ஸ்கொயர் கியூ ஆர் கமா 6 பி கியூ ஸ்கொயர் ஆர் கியூ கமா 9 பி. 4 பி ஸ்கொயர் கியூ ஆர் 6 பி கியூ ஸ்கொயர் ஆர் கியூ 9 பி. ஓகேவா? இப்போ 4, 6, 9 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் இதில் கிரேட்டர் நம்பர் 9. 9 வந்து 4 டிவைட் ஆகுமா? ஆகாது. 6 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்? 2 கொண்டு மல்டி பண்ணணும். 18 வந்து 4 டிவைட் ஆகுமா? ஆகாது. 6 டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த 9 வந்து 3 கொண்டு மல்டி பண்ணி 27. 27 4 டிவைட் ஆகுமா? ஆகாது. 6 டிவைட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்? 4 மல்டி பண்ணணும். 36. இனி 36 4 டிவைட் ஆகுமா? ஆகும். 6 டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ எல்சிஎம் என்னது? 36. இனி பியில் வந்து கிரேட்டர் டிஜிட் வந்து 2. கியூ வந்து இங்கே இல்லை, ஆறும் இங்கே இல்லை. இல்லாட்டாலும் மீச்சியமாக எடுக்கும்போது எல்லா வேல்யூஸும் நம்ம எழுதணும். ஸோ கியூ கியூ ஸ்கொயர் கியூ இதில் கிரேட்டர் வந்து 2. ஆர் ஆர் கியூப் இதில் கிரேட்டர் வந்து கியூ. ஸோ எல்சிஎம் என்ன? 36 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் கியூப். புரிஞ்சுதா? ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஏ பவர் 4 பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி கமா ஏ கியூப் சி ஸ்கொயர் கமா பி கியூப் சி பவர் 5 டி பவர் 4. இது பி. ஓகே. ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் இல்லை, வேரியபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ வரிசையாக எழுதலாம். ஏ பவர் 4 பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி. அடுத்த நம்பர் பாருங்க, ஏ கியூ பி இல்லை சி ஸ்கொயர். அடுத்த நம்பர் பாருங்க, ஸோ அதில் பியும் இல்லை டியும் இல்லை. அடுத்த டம் பாருங்க, ஏ இல்லை பி கியூ சி பவர் 5 டி பவர் 4. ஓகேவா? இப்போ எல்லா டேர்ம்ஸும் எழுதணும். ஸோ ஏ எழுதுறோம், ஏல வந்து கிரேட்டர் வேல்யூ வந்து 4. அடுத்து பி எழுதுறோம், பியில் கிரேட்டர் வேல்யூ 3, சியில் கிரேட்டர் வேல்யூ 5, டியில் கிரேட்டர் வேல்யூ 4. ஸோ எல்சிஎம் இஸ் ஏ பவர் 4 பி கியூ சி பவர் 5 டி பவர் 4. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எல்சிஎம் வந்து வேரியபிள்ஸ்க்கு எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம். இல்லை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அடுக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூவை நம்ம எடுக்கணும். அதே மாதிரி எல்லா டேர்ம்ஸையும் எழுதணும். நம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி எல்சிஎம் எடுக்கலான்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதையும் இதில் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.